விஷால் படம் எடுக்கிறார், நிறைய டேரக்டர் மிஷ்கின் படம் மட்டும் ரெண்டு சைக்கோ சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள எப்படி வாழ முடியும்னு சொல்றேன். இன்டைரக்டா சப்டெக்ஸ்ல நான் வயலன்ஸ் சொல்றேன், அதனாலதான் என் படத்துல வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. சென்சார் ஆபீஸ்ல போறேன், என் படத்துல சார் ரொம்ப வயலன்ஸ் இருக்கு. ஆடியன்ஸ் ஹூ கம் அவுட் ஆஃப் தி இன்டர்வல் அண்ட் ஆஃப்டர் தி ஷோ யுனானிமஸ்லி தே ஆல் லைக் இட். Thank you so much for that. I would say it's a tool. It's been prevalently used in Hollywood and French movies. நீங்க வந்து எக்ஸாஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த மதர் உள்ள ஒரு சமயம் அந்த கோஸ்ட் வந்து ஃபோர் ஃப்ரேம்ஸ் வரும். It really jerked me. And then suddenly I show Bhagiraj having an attack. Okay, then we started believing. Then I cut to a shot where a driver who is nobody, no way connected to the story, he sees that he is actually having an attack and he runs to avaru vandu keela udukuraaru, then avaru nenjala padavittu, then he says that enna thanni venanona, he runs back and he takes water and he runs back and avaru vandu nejam adhaavadhu vandu nejama poittu avaru ipo indhuvarigam nam audience enna vandu nejamave, though he is an assassin, but we see that enna he is an old man. Then the music paathina romba sad ah, adhu enna na அந்த மனிதன் மிகுந்த அன்போடையும் பேரன்போடையும் so much of love and tenderness, he wants to save the man, but that is real for him. அவனுக்கு அது போய் but he doesn't care. See, that is how a normal people behave in this world, and that's why this world is rotating. So இப்ப என்னன்னா அவர் வந்தவுடனே திரும்பி உள்ள வந்தவுடனே மூடிட்டு போயிடுறான் வெளியே போகும்போது, then Bhagiraj, though he is an assassin, and there is an iota of humanity inside him, and he wants to gift him or edho 2000 rupees kudukra camera irukku audience paatha kudupar enna na 2000 rupees eduthu adha nee senja velaiki 2000 rupees eduthu, but that man says in audience point of view kaasalla vena sir udamba patrama paathukena ena nalla romba specific ana word kaasalla vena sir உடம்ப பத்திரமா போனா, they're killing everybody, we don't care about other people's health, so காசெல்லாம் வேணாம், காசுக்காக கொல்றாங்க, உடம்ப பத்திரமா பாத்துங்க சார். அதாவது ஒரு 4000 5000 ரூபீஸ் earn பண்ற ஒரு டிரைவர் இஸ் டீச்சிங் ஹிம் ஹவ் டு லிவ். சோ தட் மேன் கோஸ், அவன் திரும்பி பார்க்கும்போது he enter inside, now the audience separates from him. So I want to put the audience in his shoes. அதான் விஷயம். அது ஏன் வந்து 4 ஃப்ரேம்ஸ் வச்சா அப்படினா, இப்ப ஓட்டிட்டே இருக்கான், ஓட்டிட்டே போகும்போது அவனுக்கு தெரியுது சம்திங் ஹேப்பன், ஏதோ நம்மளுக்குள்ள ஏதோ சிரிப்பு வருது, அவங்க ஏதோ உள்ள மிக்ஸ் பண்ணிட்டாங்க ஏதோ பண்ணான்னு வரும்போது அவனுக்கு ஒரு 4 ஃப்ரேம்ஸ் வருது. இதை அவன் நினைச்சிருக்க மாட்டான், ஆனால் நான் ஒரு ஃபிலிம் மேக்கர், நான் இன்க்ளூட் பண்றேன் ஆடியன்ஸ் ரெகனைஸ், அவனுக்கு தெரியுது ஓ இந்த வயசானவர் ஏதோ நீ பண்ணிட்டாரு அப்படின்னு சாகிறதுக்கு முந்தி அவனுக்கு ஒரு 4 ஃப்ரேம்ஸ் வரும். அதே 4 ஃப்ரேம்ஸ் அவர் சாகும் போது எனக்கு கரெக்டா நெஞ்சில தான் குத்துவோம். இட்ஸ் எ ப்ரோகிராம், ஐ ரோட் இட் இன் எ சைக்ளிக் வே. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பாடிய பாத்ரூம்ல கொண்டு போயிட்டு அது வந்து கதவை சாத்தி அந்த அந்த ஆக்ஷால போட்டு அறுக்கிறது சீன் வந்து இட்ஸ் லிட்ரலி வயலன்ஸ் சீன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து காஃபி கேட்குது, அது அசித் தேர் ஆக்சுவலி என்னமோ சா ஒரு ரைட்டிங் பண்ண மாதிரி நடக்குது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் கதவை திறந்தும் போது வி சீ தட் இஸ் ஃபுல் ஆஃப் பிளட். ஒரு ஃபிலிம் மேக்கரா இப்படி தான் எனக்கு வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம், இதை பிளாண்டாக பண்ணலாம், ஐயோ இது ஆடியன்ஸ்க்கு வந்து ப்ளசன்ஸ் கம்மியாயிரும் அப்படின்னு நான் பண்ணேன். எனக்கு என்னன்னா இன்டைரக்டா சப்டெக்ஸ்ல நான் வயலன்ஸ் சொல்லணும், அதனால தான் என் படத்துல வயலன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. இஸ் தியேட்டர்ல வந்து மூவி வாட்சிங் இஸ் வைகேரியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுக்கு நடக்கல அடுத்தவங்களுக்கு நடக்குதுங்க, அதன் மூலியமா தான் நான் ஸ்ட்ராங்கா மாறு சொல்றேன். So I don't want to shun away from that violence. I have to show. So over time vandu sensor office la porone en padam sir, sir romba violence sir kanipinga sir, na solven sir bible second scene violence sir ana indha nare cut pannirunga, but idha solren. So with so much of love for my audience, so much of love and respect for my audience, I include violence, but I show in the most suggestive way. அதனால நான் வந்து நீங்க சொல்ற பிரஷன்டுக்காக நான் எதுவுமே பண்ண மாட்டேன்.
அது பண்ணவே முடியும். அடுத்த படத்துல அதிகமாக கூட இருக்கலாம் வயலன்ஸ். பட் ஐ வில் மேக் ஷுவர் தேர் இஸ் எ கிரியேட்டிவ் ப்ராசஸ், தேர் இஸ் எ வே ஐ டெல் மை வயலன்ஸ். இப்போ கிளைமேக்ஸ்ல சாஜியை வந்து குத்துவான், கீழே படுத்துருப்பாரு, ஷார்ட் வந்து ஓங்கிறது மட்டும் தான் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் பேக்ல போயிடும். குத்தி முடிச்ச போது கையில அந்த தொடையில அந்த ஐ வாஸ் சோ ரெஸ்பான்சிபிள் டு தி ஆடியன்ஸ், அவங்க அதை பார்க்க கூடாதுங்கிறதுக்காக நான் கட் பண்ணி பேக்ல போறேன். பட் அப்படி கட் பண்ணி போறதுனால ஐ டிஸ்லோகேட் தி ஆடியன்ஸ். When I dislocate, the violence is more, double the amount it will increase. So இதெல்லாம் என்னுடைய சினிமாட்டிக், எங்களுடைய டூல்ஸ், இட்ஸ் அவர் கிராஃப்ட். So I will never go away from violence, but I will promise you all my violence will have a reason. மொத்தம் வந்து ஒரு படத்துக்கு 450 ஷாட்னா அப்போ 9 படம் பண்ணிட்டேன். ஸோ 10 படம் கிட்டத்தட்ட ஒரு 5000 ஷார்ட்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் சொன்னதும் போது ஷார்ட் எக்ஸ்பேர் ஒன்றுமே தெரியாது, ஐ வாஸ் நாட் அவேர். ஐ திங்க் எனக்குள்ள டீப்பராக ஒரு அன்கான்ஷியஸ் ஆல்வேஸ் கிரேவிங் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் ஷார்ட் நினைக்கிறேன். ஸோ ஐ கனாட் இன்ஜூர் மை அன்கான்ஷியஸ். பரவாயில்ல, இருந்தால் என்ன, நம்ம அப்பா அப்பா முகம் தானே நம்மளுக்கு இருக்கு. ஒரு கிரியேட்டிவ் டெசிஷன் எடுக்கிறோம் அப்படிங்கும் போது சில சில கைண்ட் ஆஃப் லைட் கன்சிஷன்ஸ் வந்துருது, அதை ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ நிறைய ஷாக் காலில் வைப்பேன்னு சொல்லுவாங்க, பரவாயில்ல. எனக்கு காலில் வைக்கும் போது எனக்கு புதுசாகவே தெரியுது ஓ ஷாக். இந்த கதையை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு வாண்டு, ஃபர்ஸ்ட் வாண்டு மேலே நாயை கொலை செய்தவனை கண்டுபிடிப்பது, அண்டர்லைனில் வாண்ட் என்னன்னா என்னுடைய இதயத்திற்குள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு டெண்டர்னஸ் கிடையாது, ஒரு இதம் கிடையாது, ஒரு பூ கிடையாது. அதான் மல்லிகை கேட்டவன். அப்புறம் அவன் வந்து என்னைக்குமே முட்டி போடவே மாட்டான், போலீஸ் கமிஷனே திட்டுவான், அப்படிதான் இருப்பான். அந்த பெண்ணிட் வந்து முட்டி போடுது அம்மான்னு சொல்லுவான். ஸோ அந்த கேரக்டர் நான் கிரியேட் பண்ணதுக்கு அவனுடைய செகண்ட் வாண்ட், தட் இஸ் மீன்ட் கேரக்டர் ஃப்ளால இருந்து ஹி ரிசரெக்ட்ஸ் த்ரூ ஹர் லவ். அதனால தான் அந்த மில்க் மேட், இதெல்லாம் ஒரு ஒரு ஃபார்முலா கிடையாது. எழுதும் போது இதெல்லாம் பண்ணி பார்க்கறோம். விஷால் ஹீரோ சொன்னாலும் ப்ரொடியூசரா புரியல, ஹீரோ இந்த படத்துக்கு ஹீரோ அப்படிங்கிற அதை ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவர் ப்ரொடியூசர் முடிவு பண்ணீங்களா, இல்ல அவர் ப்ரொடியூசர் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம அவர் ஹீரோ? விஷால் மிஷ்கின் படம் பண்ணணும் நினைச்சார், ஹீரோவா சொல்லுவாங்க ரெண்டு சைக்கோ சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள எப்படி வாழ முடியும் சொல்றாங்க. அந்த அளவு நிறைய பேர் ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு பெரிய ப்ராப்ளம் என்ன கழிச்சுன்னா, ஹவு டு டெல் பேக் ஸ்டோரி. அது ஒரு 10 இயர்ஸ் படிக்கணும், மினிமம் ஒரு 5 மூவிஸ் பண்ணிருக்கணும், ஒரு 10 ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் எப்படி பேக் ஸ்டோரி சொல்லணும்னு தெரியும். நம்ம மூவியில் பார்த்த பேக் ஸ்டோரியை வந்து நம்ம அந்த படத்தில் அப்படி சொன்னாங்க, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். உடனே ஆட்டுக்குள்ளியில் வந்து when I told my assistants, I'm not going to show any shots that I have done, I have shot somebody and Thamba came and shot me, all the blah blah, I'm not going to tell because it's going to be bored. I'm not Rajinikanth Kamalhasan to show that people will be riveted. So I said, instead of showing those things, what happened in my past, I'm going to tell a story. One audience ellam solranga vandu sir 12 page audience la theater la edichu poi gamanikaramsuranga, even the people who don't smoke they are going to smoke appo solranga. Na romba theliva solla vandu illa ipdi dhaan irundha pasi, see, because that is the place, that story is template dictating me to write in that way. அப்ப நான் ஒத்து பாக்குறேன், அந்த டெம்ப்ளேட் அதுவே சொல்லுது. அப்படிங்கும் போது நான் என்ன பண்றேன், இல்ல இல்ல ப்ரீவியஸ் மூவி எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆடியன்ஸ் வந்து எந்திரிச்சு போடுவாங்க, அப்புறம் நான் மாத்த ட்ரை பண்ணேன், இட் மே நாட் ரன் பட் ஐ டோன்ட் கேர், தட் இஸ் தி டெம்ப்ளேட், ஐ ஹேவ் லிசன்ட் டு தி டெம்ப்ளேட், தட் ஸ்டோரி இட்செல்ஃப் கைடட் மீ டு யூஸ் தட் வே ஆஃப் நரேஷன்.
இந்த படத்துல ரொம்ப கிளீனா எனக்கு தெரியும் கிளைமாக்ஸ்ல அந்த வில்லன் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அப்ப என்ன பண்ணுவோம், ஐ ஹாவ் டு கிவ் அ க்ளோஷர் அந்த வில்லன் யாரு. அதனால வந்து அவன் அம்மா ஊர்ல இருந்து அவனை நிறைய சம்பாதிச்சு வரமான்னு போனவன் இவ்வளவு எல்லாம் பத்து திரும்பி அம்மாட்ட போறான், ஓல்டு பிஸ்கட் கூட போறான். அவனுக்கு சொல்லணும், அப்பதான் கம்ப்ளீட் ஆகும். இது போக எப்படி எஸ்கேப் ஆகுறான்றது கீழே ஒரு கதை சொல்றான். இது நான் நான் எழுதுன டூர் ஒரு வெவ்வேறு கிளைமேக்ஸ். இட் வில் கிவ் யூ எ டெம்ப்ளேட், டிஃபரண்ட் டெம்ப்ளேட். யூ ஹேவ் டு லிசன் அண்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் எப்படி எழுதணும். ஐ நோ தட் இஸ் ரிஸ்கி, பட் ஆடியன்ஸ் வில் நாட் மிஸ்ஸிங். ஆடியன்ஸ் வில் பி டபுள், தேர் வில் பி டபுள் கான்ஃப்ளிக்ட். ஆடியன்ஸ் ஆல்சோ ரொம்ப சிம்பிள். இப்போ பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து பாக்கெட்ல இருந்து கத்தி எடுக்கிறார், ஓகேங்களா? அப்போ என்ன நினைச்சோம், நம்மளை குத்த போறேன்னு தெரியும். கதவை திறக்கும் போது ஆனாலும் அது வந்து உள்ள எல்லாருக்கும் எல்லாருக்குள்ளையும் we can't help it. அப்ப என்னன்னா கனியம் போகுதுன்னு பாத்தீங்கன்னா all this sensibility and intelligence acumen all this thing எல்லாம் தள்ளி வச்சிருந்தாங்க உள்ள பயங்கரமான குழந்தை. அதாவது எப்படின்னா என் சட்டையை நீ எதுக்கு போட்டுருக்கு சட்டை போடுறேன். நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட உங்க சட்டை உங்க ட்ரெஸ் எடுத்து போட்டா கோச்சுப்பீங்களா? ஆனா அஞ்சு வயசு குழந்தை சட்டை போடும், யாரு கேட்டு என் சட்டை எடுத்து போட்டேன் பாருங்க. அப்ப இவ வந்து ஃபர்ஸ்ட் அவ பிட் பாக்கெட் எடுக்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஃப்ரெண்ட் வந்து போலீஸ் கூப்பிட்டு போறேன்னு சொல்லும் போது இவன் சொல்றான், கவர்னர் உங்க வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த காசை எடுத்து இஸ் கிவிங் எ செக்யூரிட்டி. அங்கே அவன் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஹியூமேன் அண்ட் ஆல்சோ ஒரு 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 ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுவான். செகண்ட் சீன்ல வீட்டுக்கு வந்த உடனே இ கிவ்ஸ் எ கார்டு, இங்க போய் பாரு உனக்கு வேலை கிடைக்கும். அவனுடைய நம்ம நிறைய மாறிட்டோம், நிஜ லைஃப் நிறைய மாறி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து அடுத்த படத்துல என்னுடைய ஏடி பூர்ண நடிச்சிருக்கான், சுபத்ரா கேரக்டர். எல்லாம் கெட்ட வார்த்தை பல முறை தான் பேசுவோம். உலகத்துல இது எதுவுமே கேட்கல. புருஷ வந்து நம்ம ராம் வாய திறந்தா போய், நான் வந்து ரவுடி, நாங்க ரெண்டு பேர்லாம் நடத்த மாட்டேங்கிறேன், பட் எதுவுமே கேட்கல. You see only Mallika, why she smile? Because this man is so eccentric and I bloody love him.